இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். learnartspot.com இது நாம கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட் தான். இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பிளாக்கர் கோர்ஸ் வந்து இதுல நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ யார் வேணாலும் நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்க இதுல கிரியேட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் வந்து ஒரு 30 வீடியோ வந்து இதில் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் டைரெக்டாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த பேஜ் நம்மளுக்கு இப்போ லோட் ஆகிட்டோம். அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் சைனப் பண்ணி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ரோல் நவ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைட்டில் இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பிளாக்கில் இருக்கக்கூடிய பேசிக்கு ப்ளஸ் வந்து அந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை நீங்கள் சைனப் பண்ணி உள்ளே போயிட்டு என்ரோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் கோர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அண்ட் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் இந்த செக்ஷன்லேருந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அண்ட் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து மொபைல்லேருந்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸோ இந்த எந்த வீடியோக்கு போனோமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதை கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் லெசன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரோஸ் கியூ அண்ட் ஏ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே கேட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு உண்டான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அண்ட் அகெயின் வந்து நீங்கள் வந்து ஹோர்ஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் ப்ரீவியஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ இந்த பிளாக்கர் பேசிக் அப்படிங்கிற இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் என்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் பிகினராக புதுசாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீடியோஸ் வந்து பார்க்கணும், பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பட் அந்த பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எது எது முன்னாடி பண்ணணும் பின்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு பெஸ்டான ஒரு சொல்யூஷனாக இந்த சைட்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பிளாக்கர் பேசிக் கோர்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறோம். தாராளமாக வந்து நீங்கள் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பொது வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராகவும் நீங்கள் வந்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்களுமே இதில் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடுங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எனபிளாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனபிளாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இந்த மெனு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் போடணும் அப்படின்னா ஆட் நியூ கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கோர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெய்டு கோர்ஸாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் வந்து என்னென்ன நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஃப்ரீ கோர்ஸ் தான். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வித்ட்ரா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் வித்ட்ரா எடுக்கிறதா நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து வித்ட்ரா ரிக்வஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாப்அப் இந்த ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரா எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு அண்ட் சப்மிட் ரிக்வஸ்ட் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வித்ட்ரா வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குயிஸ் கூட போட்டுக்கலாம். அண்ட் பர்டிகுலராக உங்களுடைய கோர்ஸுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த செக்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் பேசிக் செட்டிங்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் ஏதாவது செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மேலே மை ப்ரொஃபைலில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா என்ரோல்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து
அண்ட் என்னென்ன கோர்ஸ் வந்து இதில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சாரி, நான் வந்து லாகின் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய என்ரோல்டு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் வந்து காட்டும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் என்னென்ன குவிஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மை குவிஸ் அட்டம்ப்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் என்னென்ன கோர்ஸ் வந்து நீங்கள் பெய்டு கோர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதை நீங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த என்ரோல் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த என்ரோல் கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கோர்ஸ் நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஆக்டிவ் கோர்ஸ் எத்தனை அண்ட் கம்ப்ளீட்டட் கோர்ஸஸ் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. அண்ட் கம்ப்ளீட்டட் கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்டராக மாற முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து மாறிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிகம் ஏ இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வந்துருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். அண்ட் ஜஸ்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அதை அப்ரூவல் கொடுத்துருவேன். ஸோ அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் வந்து மாறிக்கலாம். நீங்களுமே கோர்ஸ் வந்து இந்த சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்து நீங்கள் வந்து ஆடியோ கோர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா அண்ட் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இந்த மாதிரி சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஐடி வந்து இல்லை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நம்ம இப்போ லாகின் பண்ணிடுவோம். ஸோ தமிழ் ப்ளாக்கர்ஸ் அஃபிஷியல் gmail.com. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வேறு ஒரு ஐடி வந்து நான் அதில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு அர்னிங்ஸ் வந்து கிடையாது, ஏன்னா கோர்ஸ் இதில் இந்த ஐடியிலேருந்து நான் கோர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலை. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பிகம் ஏ இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எ நியூ கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கோர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய அந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேஷ்போர்டு, இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோர் எல்எம்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் போயிட்டு கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கோர்ஸோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நியூவாக கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது, ஜஸ்ட் வந்து டைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்க. எக்ஸ்பர்ட் அப்படின்ற எக்ஸப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து அபவுட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து பார்ப்பீங்க, அதுதான் வந்து எக்ஸப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்தர் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோன்னு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். அந்த கோர்ஸோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லெவல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து இதை அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங், இல்லை பிகினருக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்டர்மீடியட் அல்லது எக்ஸ்பர்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து உங்களுடைய கோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரீன்னு கொடுத்துருங்க, இல்லைனா பெய்டாக கொடுக்குறீங்கன்னா பெய்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருங்க. அண்ட் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஆட் நியூ டாபிக் போய்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸோட பேர் வந்து நீங்கள் போட்டுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கோர்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆட் டாபிக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஆட் டாபிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய கோர்ஸோட நேமு. ஸோ இதில் வந்து லெசன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஒரு விண்டோ வந்து பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து டைட்டில் கொடுக்கக்கூடிய செக்ஷன் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்க, ஜஸ்ட் வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், பட் இது வந்து கம்பல்சரி வந்து கிடையாது. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்லிஸ்ட்டில் வந்து போட்டுங்க. ஸோ அன்லிஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இங்கே போட்டால் போதும், உங்களுடைய கோர்ஸ் வீடியோ வந்து இங்கே ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு வந்து எத்தனை வீடியோ வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அண்ட் கீழே அந்த வீடியோட டைம் டூரேஷன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு அப்டேட் லெசன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ வந்து அடுத்த செகண்ட் வீடியோ வந்து பண்ணணும் அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் தான், லெசனை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க, அடுத்த வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க, டைட்டில் கொடுக்க போகிறீங்க. ஸோ டைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்க.
சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் இல்ல எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட யூஆர்எல் இல்லைன்னா விமியோல வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் நீங்க ஆப்ஷன் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கீங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து அவருடைய அந்த யூஆர்எல் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுங்க, டைமிங் வந்து கொடுத்துருங்க, அப்டேட் லெசன் வந்து கொடுத்துருங்க, ரெண்டாவது வீடியோ வந்து ரெடி ஆயிரும். அண்ட் இந்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குயிஸும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து குயிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு குயிஸோட டைட்டில் வந்து கொடுத்துருங்க. ஸோ குயிஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டூன் இருக்குது. ஸோ உங்களுடைய கொஸ்டினோட டைட்டில் அண்ட் அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக என்ன மாதிரி டைப்பு இல்லை மல்டியா இல்லை சிங்கிள் டைப் ஆன்சராக என்ன மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மல்டி சாய்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் கீழே வந்து ஆட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதுக்கு நீங்கள் இமேஜ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து மல்டி சாய்ஸ் அண்ட் ஆன்சர் ரிக்வயர்ட், இது வந்து கம்பல்சரி ஆன்சர் ரிக்வயர்ட்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஆன்சர் ரிக்வயர்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸு அண்ட் டிஸ்பிளே பாயிண்ட்ஸ் வந்து தெரியணுமா அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சரோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் ஒன்று, ஸோ சேவ் ஆன்சர், ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு போயிட்டு ஆன்சரோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டூ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இது வந்து இமேஜ் நீங்கள் இந்த ஆன்சருக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணனால எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேவ் ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா உதாரணத்துக்கு ரெண்டு ஆன்சரில் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா குயிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்டைல் இந்த டைமிங் லிமிட்டு அண்ட் ஸோ மற்ற டீட்டெயிலாக நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கிரேடு கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஸில் சாரி இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிஸுமே நீங்கள் வந்து இதில் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வீடியோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து இந்த கோர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வீடியோ வந்து பார்ப்பாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அண்ட் இல்லை டோட்டலாக நீங்கள் வந்து வீடியோ மட்டும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை குவிஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீ வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஓவராலாக கோர்ஸோட டியூரேஷன் வந்து என்னென்ன, அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்து என்ன, ரெக்குயர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அண்ட் அடுத்து வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார், மெட்டீரியல்ஸ் இன்க்ளூட் வந்து என்ன, அண்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்து யூடியூப் சோர்ஸ் நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை விமியோ இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய யூஆர்எல் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே கொடுத்துக்கலாம் புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் செலக்ட் பண்ணிட்டு யூடியூபோட யூஆர்எல் கொடுத்துட்டு அண்ட் இதுக்கு வந்து கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார் வந்து நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஃபீச்சர் இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஃபீச்சர் இமேஜஸ் வந்து நீங்கள் பிளாக்கரில் வேர்ட் ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு கோர்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து அப்லோட் வந்து கொடுத்துருவேன். உடைய கோர்ஸ் வந்து லைவில் வந்து உடைய வெப்சைட்டில் வந்து காட்டிடும், நம்ம வெப்சைட்டில் வந்து காட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் கோர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் வந்து கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலையும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் சரி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெலிகிராம் ஐடி வந்து கொடுத்துருப்பேன், இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே காட்டக்கூடிய இந்த டெலிகிராம் ஐடியில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணி பேசிக்கலாம் புரியுங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளாக்கர் கோர்ஸ் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்முடைய சைட்டில் வந்து இந்த லேன் ஹாட்ஸ்பாட் .com வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து பார்த்துங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பிகம் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து காட்டும், பிகம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராகவும் நீங்கள் வந்து மாறிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள டெலிகிராம் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான ஏடிஜெட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் போங்க, வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் பண்ணி உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.